ஆண்ட நாயகனின் பிரம்மோற்சவம் பிரம்மாதி தேவத்தொழும் பிரம்மோற்சவம் தேவியர் உடன் வர யாவரும் உருகிட தேவியர் உடன் வர யாவரும் உருகிட மன்னவன் எழிற்போல மலை மீதுதான் மக்கள் கொண்டாடும் புனிதோற்சவம் பூமி காணாத புகழோற்சவம் நூற்றி நலம் போட்டு மனதோற்சவம் மோட்ச வழி காட்டும் அருளோற்சவம் பிரம்மாண்ட வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா பக்தவத்சல கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச நிர்மல கோவிந்தா நிலமெக ஷியாம கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா ஸ்ரீநிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷ ஆழ்வார் எம்பெருமானார் இச்சியரே திருவடிகளே சரணம் சேஷசயனலோச்சனாமிருதா நதிரயலித்தலோலமானம்பமிவாமோதம்பயம் அந்தரங்கமபியமகைந்த பெருங்கேத்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் மனங்குகின்றன் ஆய்ந்த பெரும் சீராகரே சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெறா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன் அச்சாவதாரத்திலே கலியுக கண்கண்ட தெய்வமாய் திருமலையில வீத்திருக்கின்ற இன்று சேவசாதிக்கின்ற எம்பெருமான் இன்றைய தினம் சேஷவாகனத்தில பரமபதநாதனாய் ஸ்ரீ பூமி நீலா சமேதராய் காட்சி அளித்து கொண்டிருக்கின்றான் அதை நாம் அனுபவிக்கிறோம் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகா ஆனந்த நிலைய வர பரிபாலகா கோட்டி பிரம்மாண்ட நாயகா ஆனந்த நிலைய வர பரிபாலகா ஸ்ரீ வெங்கடே
கிரீஸ்வரஸ்ய பிரம்மோத்சவே சேஷ கிரீஸ்வரஸ்ய ரமாக்ஷமாப்யாம் சஹசேஷவாஹே யாத்ராம் க்ஷபாயாம் ப்ருஹதீ ப்ரணந்தா யாத்ராம் க்ஷபாயாம் ப்ருஹதீ ப்ரணந்தா ஹ்ருவம் அூமௌ பூமௌ. முதல் நாள் இரவு ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெரிய சேஷ வாகனத்தில் வெங்கடேசனை சேவிப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கையிலே வசிப்பதற்கு சொந்தமான அரண்மனை போன்ற பெரிய மாளிகை கிடைப்பது உறுதி என்று இந்த ஸ்லோகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அந்த பெருமாளை நாம் இன்று பெரிய சேஷ வாகனத்தில் தரிசிப்போமாக. திருவேங்கடமலையில இந்த வருடம் இரண்டு பிரம்மோற்சவத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் வாயிலாக அவரவரது இல்லங்களிலிருந்து நாம் கண்டுகளிக்கின்றோம். அதிக மாசம் வருவதாலே இந்த வருடம் இரண்டு பிரம்மோற்சவங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலிலே வந்தது ஸ்ரீவாரி கட்டலோற்சவம் என்ன சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருநட்சத்திரத்தில் கொண்டாடுவது. இரண்டாவது நவராத்திரி உற்சவமாக இப்பொழுது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீமன்னாராயணன் பரமபதநாதனாய் ஸ்ரீ பூமி நீளா நாயிக்கா சமேத ஆதிசேஷனுடைய வாகனத்தில் பெரிய சேஷ வாகனத்தில் இருந்து நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறான், காட்சி அளிக்கிறான். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கின்ற எம்பெருமான் பார்க்கடலிலும் பற்பல அவதாரங்களிலேயுமே எம்பெருமானை விட்டு பிரியாது அனைத்து கைங்கரியங்களையும் தொண்டுகளையும் பணிகளையும் செய்யக்கூடிய வல்லவராக இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன். இதைத்தான் ஆச்சாரியர்கள் ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள். தகட்டில் அழுத்தின மாணிக்கம் போலே என்ன. ஆதிசேஷன் மீது எம்பெருமான் வீத்திருக்கிறானே, அவன் சேவை சாதிக்கிறானே, இதை எதை உணர்த்துகிறது என்னால் பரமபதநாதனாய் இருக்கின்ற நாம் பரத்வத்தை சூச்சகமாக சொல்லுகிறார்கள் என்று கொண்டாடுகிறார்கள். பரத்வம் என்னால் மேன்மையானவன் என்ன. பெரியாழ்வார் இவருடைய திருநட்சத்திர பிரம்மோற்சவத்தை அவனுடைய நட்சத்திரத்தை கொண்டு பல்லாண்டு பாடினார். அதேபோல உடுத்துக்களைந்தனின் பீதகவாடை உடுத்தோ என்கிற பாசுரத்தில் பைனாக பள்ளி உண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்ன இந்த ஆதிசேஷனுடைய அவதாரத்தையும் சேர்த்து கொண்டு பல்லாண்டு பாடுகிறார். இந்த ஆதிசேஷன் எம்பெருமான் பரத்வத்தில் ஊன்னிருக்கக்கூடிய அனந்தன் என்கிற பெயரோடு சேவை சாதிக்கிறான். கௌசதிகி என்கிற உபனிஷத்தில் எம்பெருமானுடைய படுக்கையை பற்றி ஆச்சரியமாக சொல்லுகிறது.
ஆமிதௌஜா பரியங்கஹா என்னது. அந்த பரியங்க சயனம் இருக்கிறத, அந்த பைனாக பள்ளி இருக்கிறத, அதுவே பலத்தை உடையவனாக இருக்கிறது, மென்மை உடையவனாக இருக்கிறது, குளிர்ச்சி தருகின்ற பைம்பனையாக இருக்கிறது. இதையெல்லாம் மேலே மேலான பரம்பொருளுக்கோ அந்த பிரம்மத்திற்கோ படுக்கையாய் இருக்கிறான் என்று அந்த உபனிஷத்திலே சொல்லுகிறார்கள். பூபாரா அவதரன பதேசன அஸ்மாதி நாமபி சமஸ்ரானிய யத்வாய அவதீரியவரியாம் சகல மனுஜய ஜன விஷயதாம் கதகா என்று சொல்லுகிறார்கள். எம்பெருமான் மண்ணின் பாரத்தை நீக்குவதற்கு இந்த உலகில வியாஜத்தை விட்டு இவ்வுலகில நம்மை போன்றவர்களை ரட்சிப்பதற்காக அடைந்து உய்வதற்காக அவதரித்து, அவதரித்ததோடு மட்டுமல்லாமல் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ன வாசி இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் கண்ணுக்கு இலக்காக இருக்கிறான் என்ன. செந்தமிழ் பாடுவார் தாமனங்கும் தேவரிவர்கள் தெரிக்க மாட்டேன் என்ன எம்பெருமானுடைய பாசுரங்களை அனுபவிப்பதற்காக பெரியஜியர் சுவாமி என்ன, சிறியஜியர் சுவாமி என்ன, அனைத்து சகல அத்தியாபகர்களும் எம்பெருமானுடைய புகழை பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எம்பெருமான் திருவாழியாழ்வான் பாஞ்சசன்யம் என்ன பல சிருஷ்டிகளை செய்து கொண்டோ எல்லோரையும் ரட்சித்து அருளுகிறான். ஸ்ரீராமாவதாரத்தில் அவன் சார்ங்கத்தை முக்கியமாக அம்சமாக கொண்டிருக்கிறான். கிருஷ்ணாவதாரத்தில் பாஞ்சசன்யத்தை சங்கம் அதை உறுதியாக கொண்டிருக்கிறான். பலராமா அவதாரத்தில் அந்த கதை இருக்கிறத கதை அதை எம்பெருமான் சாத்திக் கொண்டிருக்கிறான், விசேஷமாக சொல்லப்படுகிறது. இந்த எம்பெருமானுக்கு அந்தரங்க அந்த தாம் அவதாரங்களை செய்யும் பொழுது அந்தர பரிகிரகங்களையும் கூடவே சிருஷ்டித்தான். அதற்குத்தான் அனந்த கருட பிக்ஷக்ஷேணர் என்ன இவர்களை என்ன சொல்வார்கள்னா நித்தியசூரிகள் என்ன கொண்டாடுகிறார்கள். இவர்களிலே முதல்வன் ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு அனந்தன் என்கிற பெயர் உண்டு. ஆதி என்பதற்கு முதன்மை என்பது பொருள், முதல்வன் என்பது. சேஷன் என்பதற்கு தொண்டு செய்பவன் பெயர். அப்போ அனந்தன் எப்படி பெயர் வந்தது என்று நாம் நோக்குமாயாகில், தேவதைகள் எம்பெருமானுடைய திருக்குணங்களுடைய எல்லையை அறியமாட்டார்கள். எல்லையை த்ரிவித பரிச்சேத்யம் என்ன சொல்லக்கூடிய எம்பெருமான் தன்மையை யார் அருகிப்பார் பேசியன் என்ன ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதனாலே இவர் அனந்தன் என்று அழைக்கப்படுகிறது. புராணத்தில் நாந்தம் குணானாம் கச்சந்தி தேன அனந்தோயம் உச்சதே என்று புராணத்தில் சொல்லப்படுகிறது. எம்பெருமான் அனுபவிக்கும் பொழுதோ வைகுண்டநாதனாய் வீத்திருந்த ஏழகம் தனிக்கோள் செல்ல நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். மேலே அனுபவிப்போம். ஆதிசேஷன் நெஞ்சு ஆனந்த தாண்டவம், அதற்கென்ன காரணம் அவன் செய்த அருந்தவம். ஆதிசேஷன் நெஞ்சு ஆனந்த தாண்டவம், அதற்கென்ன காரணம் அவன் செய்த அருந்தவம். அவன் தானே திருமாலின் ஆரம்ப வாகனம், அவன் தானே திருமாலின் ஆரம்ப கண்ணுக்கு மோகனம். அடடாவோ அடியார்கள் கண்ணுக்கு மோகனம். அடடாவோ ஆதிசேஷன் நெஞ்சில் ஆனந்த தாண்டவம், அதற்கென்ன காரணம்.
காலனி தலை மீது கை குடை கிடந்தாலும் அமர்ந்தாலும் அவன் தானே பஞ்சனை தொடர்ந்தாளில் காலனி தலை மீது கை குடை கிடந்தாலும் அமர்ந்தாலும் அவன் தானே பஞ்சனை இளம்பான் கடல் யாவும் நெடுமாலன் அவன் தாங்க நெடுமாலன் சுமக்கின்ற நெடுமாலை இவன் தாங்க ஆதிசேஷன் நெஞ்சி ஆனந்த தாண்டவம் அதற்கென்ன காரணம் அவன் செய்த அருந்தவன் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மறவடியாம் நீள்கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு. ஓம் நமோ வெங்கடேஷாயா. பக்தர்களே, திருவேங்கடமுடையானின் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் இரவு பெரிய சேஷ வாகனம் வர்ணனையை அடியேன் பூமா சடகோபன் தொடங்குகிறேன். எம்பெருமான் மலையப்பன் இதோ பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத எழுந்தருளி நம்மை அருள் பாலிக்கின்றான். எத்தனை அழகான அலங்காரம் பாருங்கள். கொள்ளமாளா இன்ப வெள்ளமாக காட்சி அளிக்கிறது. இன்னு அவன் பரமபதநாதனாக பரமபதத்திலே எப்படி காட்சி அளிப்பானோ அதே போல இங்கே திருவேங்கடமலையிலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த பரமபதநாதனே தன்னை இரண்டு பாகமாக ஆக்கி கொண்டு ஒன்று ஆதிசேஷனாகவும் மற்றொன்று ஸ்ரீனிவாசனாகவும் திருமலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். எம்பெருமானின் திருமேனியின் பாகம் சேஷமென்றும் ஆதிசேஷனே திருமலையாக இருப்பதால் சேஷாச்சலம் என்றும் இந்த மலைக்கு பெயர் வழங்கப்பெற்றது. இந்த ஆதிசேஷன் என்பவர் யார்? பெருமாளுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடிய நித்திய சூரி. அவர் வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த அவதாரங்களில் சங்கர்ஷன அவதாரமாக புராணங்கள் கூறுகின்றன. ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பெற்ற வரத்தால் அவர் பிரம்மாவிடமிருந்து ஒரு வரம் பெற்றார். அது எம்பெருமானுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று அந்த வரத்தால் 14 லோகத்தளவும் சென்று பாதாள லோகத்திலும் சென்று இந்த பூலோகத்தை தன்னுடைய சிரசில் தாங்குபவராக இருக்கிறார். இவரே ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனாகவும் கிருஷ்ணாவதாரத்தில் பலராகவனாகவும் இந்த கலியுகத்தில் இராமானுஜராகவும் மணவாள மாமுனிகளாகவும் அவதரித்ததாக குரு பரம்பரை கூறுகிறது. திருப்பார்கடலில் எம்பெருமானை சேவிப்பதற்காக பிரம்மா அங்கு சென்றபோது ஒரே சத்தமாக இருந்ததாம், ஆரவாரமாக இருந்ததாம். திருமை சேவிரான் தன்னுடைய நான்முகன் திருவந்தாதையில் ஆங்காரவாரம் அது கேட்டு அழலுமிழும் பூங்காரரவணையான் பொன்மேனி
யாங் காண வல்லமே அல்லமே மாமலரான் வார் சடையான் வல்லரே அல்லரே வாழ்த்து. ஆங்கு என்றால் பரமபதம், அதாவது பரமபதத்திலே நித்தியமுக்தர்களுடைய சாமகான கோஷத்தை கேட்டு அசுரர்கள் இங்கும் வந்து ஆரவாரம் செய்வதாக பிரமித்து விஷாக்னியை கக்குகின்ற அழகிய சீற்றத்தை உடைய திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடைய எம்பெருமானது அழகிய திருமேனியை சேவிப்பதற்கு நமக்கெல்லாம் எளிதாக இருக்கிறது. ஆனால் பிரம்மாருத்ரர்கள் கூட அரிதாக இருக்கும் என்று கூறுகிறார். மேலும் எம்பெருமான் உலகளந்த காலத்திலே ஆரவாரமது கேட்டு என்ற இடத்துக்கு மற்றும் ஒரு நிர்வாகத்தை காட்டுகிறார். அதாவது திசை வாழியழ என்கிறபடியே திசைகள்தோறும் உண்டான மங்களாசாசன கோலாகலத்தை கேட்டு திருவனந்தாழ்வான் தன்னாலான இரட்சையிட வேண்டி அழலை உமிழ்ந்தானாம். அப்படிப்பட்ட அந்த திருவனந்தாழ்வான் மீது எழுந்தருளி மலையப்பன் நமக்கெல்லாம் இங்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இங்கே மாடவீதியிலே ஊஞ்சலில்லாடுவது போல அழகாக ஆடிக்கொண்டு பவனி வந்து கொண்டிருக்கிறார். இதோ பக்தர்கள் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அபிநயம் செய்து கொண்டும் தங்களை மறந்து தங்களால் என்ன கைங்கரியங்களை செய்து கொண்டு வருவதை நாம் காண்கிறோம். கம்பராமாயணத்திலிருந்து ஒரு பாடல், பூமழை புனல் மழை புதுமின் கன்னத்தின் தூமழை தரளத்தின் கல் வெண்மழை தாமிழைத்த நெறிதழில் காந்த பொன்மழை மாமழை நிகர்த்தன மாடவீதியே. முத்துமாலைகளெல்லாம் கூட்டத்தில் உரசுவதால் உதிர்ந்த வெள்ளி மழையாக தோன்றுகிறதாம். கைகள் பெண்களுடைய கைகள் ஒன்றுக்கொன்று உரசுவதால் அவர்கள் அபிநயம் செய்கிறார்கள், நடனமாடுகிறார்கள், சங்கீதம் பாடுகிறார்கள். இவையெல்லாம் பண்ணுவதால் அவர்களுடைய கைவலைகளெல்லாம் உதிர்கிறதாம். அதனால் ஏற்படுவது எப்படி இருக்கிறது என்றால் அது பொன்மழையாக தோன்றுகிறதாம். என்று எங்கும் கோலாட்டம் என்ன, கும்மி என்ன, இது அயோத்தியா அல்லது ஆய்ப்பாடியா அல்லது திருவேங்கடமா என்பது போல கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிக்கிறது. ஒருமுறை 1000 தலை கொண்ட ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கும் சிறிய பிணக்கு ஏற்பட்டதாம், யார் உயர்ந்தவர் என்று. அப்போது ஆதிசேஷன் தன்னுடைய பலத்தை உபயோகித்து சேஷாத்ரிநாதனையும் மலையையும் சுற்றி கொண்டிருக்கவே அந்த வாயு பகவானவன் தன்னுடைய பலத்தை உஃப் என்று ஊதிவிட்டானாம். அம்மலையை ஊதிவிட்டதனால் ஆதிசேஷன் கீழே விழுந்து விட்டாராம். தனக்கு நடந்த இந்த விஷயத்தை குறித்து மிகவும் வருந்தினாராம் ஆதிசேஷன். உடனே தன்னுடைய அடியனான ஆதிசேஷனை தடவி எம்பெருமான், ஆதிசேஷா நீ கவலைப்படாதே, நான் உன்னுடைய பாகுகளுக்கு ஆபரணமாக, அதாவது நாகாபரணமாக எம்பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறாரே, அதை அந்த நாகாபரணமாக நான் இருக்கச் செய்கிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றிலிருந்து சேஷாச்சலமாக இருக்கட்டும் என்றாராம். அன்றிலிருந்து இந்த திருமலை சேஷாச்சலம் என்றே அழைக்கப்படுகிறது. கிருதயுகத்தில் விருஷபாத்ரி, திரேதாயுகத்தில் அஞ்சனாத்ரி, துவாபர யுகத்தில் சேஷாத்ரி, கலியுகத்தில் வேங்கடாத்ரி என்று கொண்டாடக்கூடியது இந்த திருமலை. அப்படிப்பட்ட இந்த சேஷாச்சலத்திலே சேஷாத்ரிநாதனாக பரமபதநாதனாக ஸ்ரீதேவி பூமிதேவி சகிதமாக எம்பெருமான் மலையப்பன் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் இரவு இதோ நமக்கு இங்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் மாடவீதிகளிலே. நாகத்தனை உன்னரியாசனம், நாராயணனே உன் வாகனம்.
வாழிடும் உன் சேவை காண கோலாகலம் சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம் பெரிய சேஷ ஆசனம் நாராயணனே உன் வாகனம் சேஷன் தலைகள் குடையாகிடும் சாகசமே நாகப்பீடம் அமர் நாரணமே யோக கோலம் தரும் சாகசமே சுழலும் ஆழியுடன் சங்கம் கதையேந்தி அழகிய மணிமுடி ஒளியுடன் சுடர்விட உலவிடும் பெருமாளே சுடர்விட உலவிடும் பெருமாளே சனம் நாராயணனே உன் வாகனம் சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம் அமர கோலமுடன் திருவருள் புரியும் கேசவனே முக்திநாதனே மூலவனே முகுந்தனாகிய மாயவனே முக்திநாதனே மூலவனே முகுந்தனாகிய மாயவனே தலைகள் ஏழுடன் அசையும் சேஷனே சேஷனடி பெருகிய கருணை முகிலென அமர்ந்து உலவிடும் பெருமாளே அமர்ந்து உலவிடும் பெருமாளே நாகத்தனை முன்னறியாசனம் நாராயணனே உன் வாகனம் நாகத்தனை அரியாசனம் நாராயணனே உன் வாகனம் சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலா
திருவேங்கடமுடையான் வீற்றிருக்கும் இந்த நிலையம் ஆனந்த நிலையம் என்று வழங்கப்படுகிறது. எம்பெருமானோ வாத்சல்யம் உடையவர். அன்று ஈன்ற கன்றின் மேல் வாத்சல்யம் கொண்ட தாய்ப்பசுவை போல எம்பெருமான் நமக்கு அருள் புரிவார். அவனுடைய தயை என்கின்ற குணத்தையே விஷயமாக்கி சுவாமி தேசிகன் தயாசதகம் என்கின்ற 100 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்தோத்திரத்தை அருளி செய்துள்ளார். எம்பெருமானது தயாப்பிரவாகமானது மேடு பள்ளம் இரண்டையும் சமமாக ஆக்குகிறது என்கிறார் சுவாமி தேசிகன். ராமபிரான் இளைய பெருமாளோடு கங்கையை கடப்பதற்கு உதவி புரிந்தான் குகன். குகனோடு ஐவரானோம் என்று குகனை கூட பிறந்த தம்பியாக ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் எம்பெருமானின் தயைதான். சுக்ரீவனுடன் நட்பு பாராட்டினார். சபரியின் விருந்தோம்பலை ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணாவதாரத்தில் குசேலர் அவல் மூட்டையை வைத்து கொண்டிருந்தபொழுது எனக்கு கொடு என்று உரிமையாக அவரிடம் கேட்டு வாங்கி கொண்டார். நட்புக்கு ஏழை பணக்காரன் என்பதெல்லாம் கிடையாது. அதைத்தான் திருமங்கை ஆழ்வாரும் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னா என்று எண்ணாறு இறங்கி என்று அருளி செய்துள்ளார். திருவேங்கடமுடையானின் நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் முதல் நாளான இன்று இதோ பெரிய சேஷ வாகனத்திலே ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத அழகாக எம்பெருமான் மாட வீதியிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு திருவடியை கீழே இறக்கி மற்றொரு திருவடியை கால் குத்திட்டு கொண்டு தன்னுடைய முழந்தாளின் மேல் இடது திருக்கையை வைத்து கொண்டு கதையையும் பிடித்து கொண்டு மற்றொரு கையை நம்மை காட்டி அழைப்பது போல அழகாக எழுந்தருளியிருக்கும் காட்சி மிகவும் அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். பக்தர்களோ எங்கும் கோவிந்த கோஷம் செய்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே, நிலவும் சுடர் சூடொளி மூர்த்தி நெடியாய் அடியே நாருயிரே, திலதமுலகுக்காய் நின்ன திருவேங்கடத்தெம்பெருமானே, குலதொல்லடியேன் உனபாதம் கூடுமாறு கூறாயே என்று நம்மாழ்வார் அருளி செய்துள்ளார். பிரளய ஆபத்திலே உயிர்களையெல்லாம் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவனே, உலகுக்கெல்லாம் திலகம் போன்றதான திருமலையிலே விளங்குகின்ற சுவாமியே, குலம் பரம்பரையாக உனக்கு அடிமைப்பட்டிருப்பவனாக அடியேன் உனது திருவடிகளை வந்து சேரும்படி நீர் அருளி செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறார் நம்மாழ்வார். அப்படிப்பட்ட மலையப்பனை சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீள்கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கரவு என்று ஆதிசேஷன் இங்கே மலையப்பனை
பெரியஜியர் சுவாமிகள், சின்னஜியர் சுவாமிகள், ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் எல்லோரும் புடைசூழ இன்று முதல் நாளான பிரம்மோற்சவத்தின் முதல் நாளான இன்று முதல் திருவந்தாதி பாசுரத்தை அவர்கள் விண்ணப்பம் செய்ய கேட்டோம். வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடைக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்ன என்ற பாசுரத்தை அவர்கள் அருளி செய்வதை நாம் கேட்டோம். ஆதிசேஷன் இங்கே மலையப்பனை சிங்காசனத்தில் அமர்த்தி கொண்டு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி கைங்கரியம் செய்யும் அழகை இதோ நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். குடையாக சிங்காசனமாக பாதுகையாக கடலுள் எப்போதும் மெத்தையாக மங்கள தீபமாக தீப்பறி வட்டமாக தழுவிக்கொள்ள அணையாக கைங்கரியம் செய்து கொண்டிருப்பவன் ஆதிசேஷன். இராமாவதாரத்தில் லக்ஷ்மணனாக அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று எப்போதும் ஒழிவில் காலமெல்லாம் என்று ஆழ்வார் கூறியது போல எம்பெருமானும் பிராட்டியாரும் கண் வளர்ந்து அருளும்போது கூட துயிலாமல் கைங்கரியம் செய்வார் லக்ஷ்மணன். கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனாக உடன் கைங்கரியம் செய்வார். இப்படி உலப்பில் கீர்த்தி அம்மானே, முடிவே இல்லாத கீர்த்தி எம்பெருமானுக்கு ஒரு முடிவு உண்டா? அவனது பெருமைக்கோ புகழுக்கோ ஏதாவது ஒரு முடிவு உண்டோ என்றால் இல்லை. முடிவே இல்லாத கீர்த்தியை உடைய பரமபதநாதன் தனக்கும் தன்தன்மை அறிவறியான். அபாரமான கல்யாண குணங்களை உடையவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு ஆதிசேஷனைப் போல நாமும் கைங்கரியம் செய்ய வேண்டும். பிறவி எடுத்த பயன் எதற்காக பிறவி எடுத்தோம்? சரீரம் எடுத்த பயன், கண் படைத்த பயன் இந்த பெருமானை சேவிப்பதே ஆகும். ஆண்டாளும் வையத்து வாழ்வீர்கள் என்று கூறியுள்ளாள். இந்த வையத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசைப்பட்டால் எம்பெருமானுக்கு நாம் கைங்கரியம் செய்தே வாழ வேண்டும். இந்த திருமலையை சேவித்தால் என்ன ஆனந்தம் பாருங்கள். இதைத்தான் அனந்தமான ஆதிசேஷன் பெருமாளிடத்தில் பிரார்த்தித்தான். எம்பெருமானே, நீ அவதாரம் பண்ணும்போது நானும் உன்னுடனே வந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றானாம். பெருமாளும் இதற்கு பதில் சொல்லுகிறார், எதற்காக நீ வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று கேட்டாராம். உனக்கு கைங்கரியம் செய்வதற்கு நான் ஒருவன்தானே இருக்கிறேன் என்றானாம் ஆதிசேஷம். ஆனால் அது அகங்காரத்தினால் அல்ல, தான் ஒருவனே எல்லா கைங்கரியமும் செய்ய வேண்டும் என்ற ஆசையினால். பக்தர்களே, திருவேங்கடமுடையானின் நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் முதல் நாளான இன்று எம்பெருமான் மலையப்பன் இதோ பாருங்கள் அழகாக ஸ்ரீதேவி பூமிதேவி சமகிதமாக அழகாக நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். பக்தர்கள் கோவிந்த கோஷம் போட்டுக்கொண்டு அழகாக எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இருளிரிய சுடர் மணிகள் இமைக்கும் நெத்தி இனத்துத்தி அணிவனமாயிரங்களார்ந்த அறவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திருக்கையால் அடிவருளப்பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்னுகளோ கழிக்கும் நாளே. ஸ்ரீரங்கம் என்னும் பெரிய நகரத்திலே இருளானது சிதறிப்போகும்படி ஜோதிஷையுடைய மாணிக்கங்கள் அதனுடைய நெற்றியையும் திருவடி நிலை என்று சொல்லுகிறபடியான ஆயிரம் படங்களையும் பூர்ணமாக உடையனாக நாகங்களுக்கெல்லாம் அரசனாய் மகா தேஜஸ்வியாக திருவனந்தாழ்வானாகிய அழகு மிகுந்த உயர்ந்த வெண்ணிறமான திருப்படுக்கையிலே தெளிந்த நீரை உடைத்தான அலைகளாகிற கைகளாலே திருவடிகளை பிடிக்க கண் வளர்ந்து அருளுபவனாய் சௌகுமாரியத்தை உடையவனாக இருப்பவன் பெரிய பெருமாள். அவனை இடைவிடாது சேவித்து கொண்டு உனக்கும் அவனை சேவித்து கொண்டு உகக்கும் நாள் தனக்கு எந்நாளோ என்று குலசேகர ஆழ்வார் ஆதிசேஷனில் பள்ளி கொண்ட திருவரங்கத்து பெருமானை அனுபவிக்கிறார். சக்கரவர்த்தி திருமகனுக்கு லக்ஷ்மணன் 14 வருடங்கள் கூடவே இருந்து ஊன் உறக்கமின்றி
கைங்கரியம் பண்ணினார். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது கூட உறங்காத கண்களை உடையவனாகவும் குடை நாயகி என்று ஆதிசேஷனை கூடுவார்கள். அப்படி கைங்கரியம் செய்கிறார்கள். அன்று கஜேந்திர ஆழ்வானுக்கு அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்து ரட்சித்தவனுக்கு இன்று இதோ இங்கே கஜேந்திர ஆழ்வான் எம்பெருமானுக்கு முன்பாக அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டு அன்று எம்பெருமான் கஜேந்திரனுக்கு ரட்சித்தான். ஆனால் இன்று அந்த கஜேந்திர ஆழ்வான் எம்பெருமானுக்கு தான் கைங்கரியமாக அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறான். எம்பெருமான் மலையப்பன் நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் இன்று அழகாக காட்சி கொடுக்கிறான். ஸ்ரீஹரி நித்ய சேஷகிரீஷ மோகநாகர முகுந்த நமோ ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி நித்ய சேஷகிரீஷ மோகநாகர முகுந்த நமோ ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி சுத தேவ வாமனா கோவிந்த கோப கோபிநாத ஸ்ரீஹரி. தேவகி சுத தேவ வாமனா கோவிந்த கோப கோபிநாத ஸ்ரீஹரி. கோவர்தன தர கோகுல பாலக நமோ நமோ. ஸ்ரீஹரி நித்ய சேஷகிரீஷ மோகநாகர முகுந்த நமோ ஸ்ரீஹரி. சாரங்கபாணி வாமனா கிருஷ்ண வாசுதேவ ஸ்ரீஹரி. சாமஜாவன சாரங்கபாணி வாமனா கிருஷ்ண வாசுதேவ ஸ்ரீஹரி. ராம நாம நாராயண விஷ்ணு ஸ்ரீஹரி நித்ய சேஷகிரீஷ மோகநாகர முகுந்த நமோ ஸ்ரீஹரி. கருணாநிதி ஸ்ரீஹரி புருஷோத்தம புண்டரீகாக்ஷ கருடத்வஜ கருணாநிதி ஸ்ரீஹரி. சிரந்தனாச்சுத ஸ்ரீ வெங்கடேஷ சிரந்தனாச்சுத ஸ்ரீ வெங்கடேஷ நரமிருகதே நமோ
நமோ நமோ ஸ்ரீஹரி நித்யசேஷகிரீஷ மோகநாகர முகுந்த நமோ ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி நித்யசேஷகிரீஷ மோகநாகர முகுந்த நமோ ஸ்ரீஹரி. ஸ்ரீவாரே, நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் நாம் பரமவதனாய் ஸ்ரீபூமி நிலா தேவியருடனே சேவை சாதி கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். திவ்யதேசங்களில் உகந்தருளின நிலங்கள் என்று ஆழ்வார்கள் கொண்டாடுகிறார்கள். கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று முக்கியமாக கொண்டாடுகிறோம். கோயிலேல எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கத்தில் பைனாக பள்ளியாய் கொண்டு அவன் அனந்தன் மேல் சயனித்து கொண்டிருக்கின்றான். திருமலையில் நாம் முன்பே அனுபவிப்பது போல மலையே திருவுடம்பு என்ன கொண்டாடுகின்ற எம்பெருமான் இன்றைய தினம் சேஷவாகனத்தில் எழுந்தருள் சேவசாரிக்கிறான். சேஷகிரி என்ன கொண்டாடுகின்ற அந்த கைங்கரியத்தை ஆதிசேஷன் செய்கின்றான். திருக்கச்சியில் அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற கச்சி மாநகரத்தில் வரம் தரம் மாமணி வந்தனிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கச்சி என்று ஆழ்வார் அனுபவிப்பது போல பேரருளானை அங்கே இருக்கின்ற அந்த குளம் இருக்கிறது அதற்கு அனந்த சரஸ் என்று கொண்டாடுகிறார்கள். இது ஹஸ்திகிரி மகாத்மியத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய இந்த அனந்தாழ்வான் மூன்று திவ்யதேசங்களிலேயும் மற்றுமுள்ள திவ்யதேசங்களிலும் அவன் கைங்கரியம் தொண்டு செய்து கொண்டிருக்கின்றான் என்று கொண்டாடுகிறார்கள். சோதி அனந்தன் கையில் தொழுத நின்னரே என்ன அந்த திருவரங்கத்தி எம்பெருமான் இருக்கிறான பெரிய பெருமாளுடைய பாதுகைகளையே அவன் இந்த ஆதிசேஷனாக இருக்கிறான் என்று பாதுகாசகஸ்ரம் என்று கொண்டாடுகிறார்கள். எம்பெருமானுடைய பாதுகைகளும் ஆதிசேஷன்தான். அதைத்தான் ஆழ்வார் நன்றாக அனுபவித்திருக்கிறார். நின்னால் மறுபடியாம் நீழ்கடலுள் என்ன சேடன் அப்படின்னா சேடன் என்பதற்கு மிஞ்சி இருப்பவன் என்று பொருத்தம். அதாவது யுகங்கள் முடிகின்றன, எல்லா எம்பெருமான் அந்த சராசரங்களை வைகுந்தர் தேத்தி என்ன எல்லாருமே எம்பெருமானுடைய அந்த திருவடியை அடைந்த பொழுதும் எம்பெருமானே ஆளிலையில் கண் வளர்ந்து அருளுகிறான். அது எதை காண்பிக்கிறது என்பதால் அதைத்தான் பரத்துவமாக சொல்லுகிறார்கள். அந்த ஆளிலையாக இருக்கக்கூடிய இருக்கிற அவதாரிக்கிறான அதுதான் ஆதிசேஷனாக இருந்து எல்லா அடிமைகளையும் செய்கிறார்கள் என்ன. முதல் திருவந்தாதியில் எம்பெருமான் உகக்கும்படியாக வாசகத்தால் ஏத்தினேன் வானோர் தொழுதிரஞ்சும் என்ன சொல்லும்படியாக எம்பெருமானுடைய குணத்திலே அனுபவிப்பவர்கள் ஆழ்வாருடைய பாசுரங்களை இவர்கள் திண்ணமாக ஓதி வருவது நாம் கண்ட பாக்கியம். சேஷசேஷனானாதி பரிஜனம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பரிஜனங்களுக்குள்ளேயே முதலில் இருப்பவர் ஆதிசேஷனை கொண்டுகிறார்கள். கம்பர் பாடல் ஆச்சரியமாக சொல்லுகிறார். கூபமுன்ன இளையோன் குறுகினி யாவன் யாவன அன்பின் இறஞ்சினான் தேவ நின்கடல் சேவிக்க வந்தனன் நாவ வேட்டுவன் அடிய என்னான் என்ன கம்பர் ஆச்சரியமாக குறிப்பிடுகிறார். குகன் இலக்குமனை நோக்கி தேவ நின்கடல் சேவிக்க வந்தன் என்ன உன் திருவடியைத் தொழுது உன்னால் வணங்கப்பெற்றும் அந்த சக்கரவர்த்தி திருமனுடைய சேவடியையும் வணங்க வந்தேன் என்ன இலக்குமனை புருஷகாரமாக பற்றி ராமனை சேவிக்க வந்தான் என்ன ஆச்சரியமாக கூறுகிறார். இதைத்தான் ஆழ்வார்களும் அனுபவிக்கிறார்கள்.
நாகரமிசன் அம்பிரான் சரணே சரண் நமக்கென்னு நாள் தொறும் யகசிந்தையனாய் குருகூர் சடகோபன் என்ன நம்மாழ்வார் திருவனந்தாழ்வானை புருஷகமாரக் கொண்டோ எம்பெருமானை பத்தினான். யுத்ரராமோ சலக்ஷ்மணகா என்று விபீஷனோ லக்ஷ்மணனை புருஷகாரமாக பற்றி கொண்டு ராமபிரானை சேவித்தான் என்று இந்த வால்மீகி ஆச்சரியமாக சொல்கிறார்கள். அமுதம் பெற அமரரும் அவுணரும் அலைகடல் கடைந்த காலத்தில் அந்த மலையை சுத்தாக இருக்கக்கூடிய வன்மையுடையவன்தான் ஆதிசேஷன். பாம்பனமேல் பார்க்கடல் பள்ளி அமர்ந்ததும் என்ன எடுக்கிறார்கள். இதற்கு எட்டில் ஆட்டரக்ஷணத்துக்காக திருப்பார் கடலில் நீர் உறுத்தாமைக்கு சைத்திய அப்படின்னா குளிர்ந்த சௌகந்தியன்னா வாசனை பொருந்திய சௌகுமாரிய அப்படின்னாக்கா மென்மை பணங்களை உடைய திருவனந்தாழ்வான் மேலே கண்வளர்ந்து அருளுகிறான். ஆனால் இங்கே வீத்திருந்த எழுகம் தனிக்கோல் செல்ல வீவில் சீர் என்ன இந்த திருமாட வீதிகளில் பரமபதனாய் அதனாய் சேவசாரித்து அருளுகிறான். அனந்தன் அப்படின்னா அது பாம்பு இனத்தை சார்ந்தவன். அந்த இனத்துக்கு இயற்கையாகவே உண்டான உடலின் மென்மை இருக்கிறது, நறுமணம் இருக்கிறது, குளிர்ச்சி இருக்கிறது. இவைகளால் உயர்ந்த வகை படுக்கையாக இருக்கிறான் எம்பெருமான். இதைத்தான் பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். வெள்ள வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே பள்ளி கொள்கின்ற மார்க்கம் காணலங்களா காணலாங்குழல் என்ன என்ன ஆசையினாலே பெரியாழ்வார் அனுபவித்தார். இந்த ஆசையை தீர்ப்பதற்காக இந்த திரிவேங்கடத்து எம்பெருமான் நமக்கெல்லாம் சேவசாதித்துக் கொண்டிருக்கிறான். எம்பெருமானுடைய திருமேனி மென்மைக்குத்தக்கவனாக இருக்கிறான். என்னன்னா கடலில் நீர் இருக்கிறத அது கூட எம்பெருமானுக்கு உறுத்தக்கூடிய தன்மகாமையாக இருப்பதனாலே இருக்கலாம். அதை காட்டிலும் மென்மையாக இருக்கக்கூடிய ஆதிசேஷனை நீரின் மேல் விரித்து சனைத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கின்ற இறப்பு இந்த ஆழ்வார் அனுபவித்து கொண்டிருக்கிறார். திருவேங்கட பாசுரத்தில் ஒழிவில் காலமெல்லாம் என்கிற பதுகத்தில் திருவேங்கடத்தை நித்திய கைங்கரியத்தை திருவடி தாமரைகளிலே பிரார்த்திக்கிறார், வேண்டுகிறான். பைத்த பாம்பனையான் திருவேங்கடம் என்ன வருணுக்கிறார். பைத்த அப்படின்னாக்கா தன் ஓட்ட ஸ்பர்ஷத்தாலே விரிந்த பணங்களை உடைய திருவனந்தாழ்வானை படுக்கையாக உடைக்கக்கூடிய சர்வேஸ்வரன். அப்படுக்கையை காட்டிலும் விரும்பி பத்திருக்கிற திவ்யதேசம் என்னால் அது திருவேங்கடம். பைத்தவம்மனையான் திருவேங்கடம் மொய்த்தசோலை மொய்வும் தடம் தாழ்வரே என்ன அனுபவிக்கிறார். இந்த திருவனந்தாழ்வானையே சேஷாத்ரி என்ன கொண்டாடியதை நாம் முன்பே அனுபவித்தோம். சேஷாத்ரி இதிகி பிரசித்த ரித்திபாவகா என்று கொண்டாடுகிறார். பைத்த பாம்பனை தானாய் இருக்கிற திருவேங்கடம் இது சப்தார்த்தத்தில் இருக்கின்ற அரும்புதை உரையாக இருக்கிறது. Thank you.
பிரம்மோற்சவத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பரமநாதனாக சேவை சாதிக்கின்ற நிலையில் எம்பெருமானுக்கு பல பெயர்கள் உண்டு. மலையப்பன் பரமநாதனாய் இங்கே வீத்திருந்து சேவை சாதிக்கின்ற நிலைமையில் அனந்தசாயி, சேஷாத்ரி என்ன பல பெயர்களால் அவனுக்கு வழங்கப்பெறுவதை நாம் அனுபவித்தோம். அதில் அனந்தகா என்று கொண்டாடுகிறார். அனந்தகா என்னால் முடிவற்றது
எல்லை காண முடியாத பெரியது. அதே போல இங்கிற சேஷவாகனத்தில் பெரிய சேஷவாகனத்தில் எம்பெருமான் சேவசாதிக்கிறான். ஸ்ருதி வாக்கியம் சொல்லுகிறது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்ன. இந்த அனந்தன் என்ன, எல்லையற்றவன் என்ன, ஓதக்கூடிய வேதப்பொருளே வேங்கடவா என்று அழைக்கக்கூடிய மலையப்பன் இன்று பரமபதநாதனாய் சேவசாதிக்கிறான். அனந்தகான்னா எல்லையற்றவன் பேர். அனந்த ரூபகா அப்படின்னா பல பல உருவங்களை உடையவன். இதைத்தான் ஆழ்வார் அனுபவிக்கிறார். பல பல சோதி வடிவு பண்பு என்னில் என்று அனந்தஸ்ரீ அப்படின்னா எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை படைத்தவன். ஏன்னா ஐஸ்வர்யங்கிறதாக பெரிய பிராட்டியாரை சொல்லுகிறது. அந்த பெரிய பிராட்டியாரையே அந்த திருவுக்கும் திருவாகிய செல்வனாக இன்று பூமி பிராட்டி சீதேவி பிராட்டியோடு அமர்ந்து செல்கிறார்கள். அனந்தஸ்ரீ அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியாரை ஐஸ்வர்யமாக படைத்தவன் எம்பெருமான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அதைத்தான் அனந்தஸ்ரீ என்று கொண்டாடுகிறார்கள். அனந்தஜித் அப்படின்னாக்கா எல்லையற்ற காண முடியாத திருமேனி அழகை உடையவன். எம்பெருமானை அனுபவிப்பது என்பது இரண்டு முறை, ஒன்று அவனுடைய வழிவழிகளை ஈடுபடுதல், இரண்டாவது அவனது குணத்தில் ஈடுபடுதல். இதைத்தான் பெரியாழ்வார் 20 பாசுரங்கள் மூலமாக அனுபவிக்கிறார். பவளவாய் காணீரே அப்படின்னா பாலக்கமலங்கள் வந்து காணீரே, குரங்குகளை வந்து காணீரே அப்படின்னு 10 வாசனமாக அவனுடைய திருமேனி அழகையும் அவர் அனுபவிக்கிறார். அனந்த ஆத்மா அப்படின்னா அனந்தனுடைய ஆத்மாக உள்ளவன் அப்படின்னா இந்த ஆதிசேஷன் இருக்கிறாரே அந்த அனந்தனுக்கு ஆத்மாக இருக்கக்கூடியவன் அந்த திருமலையப்பன் என்பதை நமக்கு இங்கே சேவசாதித்து காட்சி அளித்து கொண்டிருக்கின்றான், அருள் புரிந்திருக்கிறான். நாகமேந்த மன்னினை நாகமேந்தி நின்னான் என்ன திருச்செந்தபுரத்தில் திருமுசை ஆழ்வார் அனுபவிக்கிறார். கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றினான் ஸ்ரீமன் நாராயணன்னா அந்த கஜேந்திரனுடைய கால் புண்ணிருக்கிறத அந்த அத்தவாளத்தாலே ஒற்றினான் அப்படின்னா அந்த புண் ஆற்றிய போது அந்த அத்தவாளமாக கைக்குட்டையாக இருந்த அனந்தாழ்வானே என்று சேவசாதிக்கிறான். கலியுகத்தில் எம்பெருமான் அனந்தகா பிரதமம் ரூபம் லக்ஷ்மணச்ச ததப்பரக பலபத்ர திருத்தீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யதி என்ன. திருமணந்தாழ்வான் முதல் மூர்த்தியான அந்த நித்தியசூரிகளில் இருக்கிறவன். லக்ஷ்மணன் அவனுடைய அடுத்ததான அவதாரத்தில் பலராமனுடைய அவதாரமாக அவன் சேவித்தான், கைங்கரியம் பண்ணினான் என்று சொல்கிறான். இத எம்பெருமானாரும் கலியும் கடும் கண்டுகொன் மீன் என்று சொல்லுவது போல அவர் அந்த ராமானுஜ முனி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணனாக அவதரித்தான்னா பிறகு எம்பெருமானாருடைய புனரவதாரமான மணவாளமாமணிகள் இந்த யுகத்தில் இன்னுமொரு நூற்றாண்டிலும் என்ன சொல்லக்கூடிய அந்த சேஷாவிடத்தை அலங்கரித்து கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். இப்படி பலவிதமாக அந்த சேஷனானவன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கின்றான். எம்பெருமானுடைய பார்த்தான் திருமலையில் எம்பெருமான் நாகாபரணத்தை அணிந்து கொண்டிருக்கின்றான். அந்த ஆபரணத்தை எம்பெருமானார் சாத்தினார் என்று நமக்கு பல இந்த இதிலிருந்து பல குறிப்புகளிலிருந்து நமக்கு தெரியப்படுகிறது. எம்பெருமான் இப்படி சேவை சாதிக்கிறானே பிராட்டிமார்களோடே அப்படின்னு கேட்கலாம். பெரிய பிராட்டி சகலமங்களத்தையும் அளிக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அந்த பெரிய பிராட்டியாரையே மாதவகா என்று கொண்டாடும்படியாக எம்பெருமான் அகலகில் நிறையுமென்று அலர்மேல் மங்கை முறைமார்பனாக தன் மார்பிலே வைத்து கொண்டிருக்கின்றான்.
தென்னாதனாமன் வண்டமுரல் திருவேங்கடத்து என்ன எம்பெருமானுடைய புகழைப்பாடியும் எம்பெருமானுடைய அர்த்த விசேஷங்களையும் வடிவழகையும் கண்டு இந்த திருமலையில் இருக்கின்ற அனைவர்களுமே அவர்கள் ஆடிப்பாடி மார்மனர் அந்திரதிருவி வடதிருவேங்கடத்தந்தை பேர்பட சொல்லி தத்தம் பித்தரன்னே பிறகுற ஊறுபலவுக்கும் சிராதி உலோகர் சிரிக்க நின்னாடி ஆர்வம் பெருகி குணிப்பார் அப்படின்னார். ஆர்வம் பெருகி பெருகப்பட்டு எம்பெருமானை இங்கே இவர்கள் அந்த கைங்கரியத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கொண்டுகிறார்கள். இந்த எம்பெருமானுக்கு மாதவகா என்று பெயர். என்ன எம்பெருமான் பரிசுத்தமாக இருக்க ஸ்வரூபத்தை உடையவன், தோஷங்களை போக்கி தூய்மையாக அளிப்பவன். இதைத்தான் அமலன் விமலன் நிமலன் என்ன கொண்டாடுகிறார்கள். அந்த மங்களத்தை அளிக்கக்கூடிய பிரியபிராட்டியார்களோட தேவிமாராவார் திருமகள் பூவியாம மத்தமர் ஆட்சைவார் என்ன இங்கே தேவிமார்களோடு வலம் வந்து நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான், காட்சி அளித்து கொண்டிருக்கின்றான். ரமணா வெங்கட ரமணா திருமலை திருப்பதி அருளாளா வானவர் தலைவா வானவர் தலைவா திருமகள் மனம் கவர் மணவாளா வைகுண்டவாசா ஸ்வயம் பிரகாசா அங்குசபாசா அடியவர் நேசா குறைகளை போக்கும் கோவிந்த ராஜா கொடுத்தருள் சேர்க்கும் பார்க்கடல் வாசா வெங்கட ரமணா வெங்கட ரமணா திருமலை திருப்பதி அருளாளா வானவர் தலைவா வானவர் தலைவா திருமகள் மனம் கவர் மணவாளா ரமணா திருமலை திருப்பதி அருளாளா வானவர் தலைவா வானவர் தலைவா திருமகள் மனம் கவர் மணவாளா எங்கள் ஸ்ரீனிவாசா ஏழை மனநேசா எங்கள் பாவனாசா எண்ணம் அதில் நாடும் ஏகாந்தவாசா இன்னல் துயர் தீர்க்கும் பீதாம்பரேசா வெங்கடவாண்டிடவா தரிசனம் அருளிடவா வாமனவா வாழ்த்திடவா வரமழை பொழிந்திடவா வெங்கட ரமணா திருமலை திருப்பதி அருளாளா வானவர் தலைவா வானவர் தலைவா திருமகள் மனம் கவர் மணவாளா ஆ
விசேஷா ஆலிலையின் வாசா எங்கள் ஆதிகேசா சுதர்சனம் தாங்கும் சாரங்கநாதா நிதர்சனம் காட்டும் ஸ்ரீநந்தலாலா வேங்கடவா தங்கிடவா திருமுகம் மலர்ந்திடவா சாஸ்வதவா வாழ்வினவா திருவரும் புரிந்திடவா திருமலை திருப்பதி அருளாள வானவர் தலைவா வானவர் தலைவா திருமகள் மனம் கவர் மணவாள வைகுண்டவாசா ஸ்வயம் பிரகாசா அங்குசப்பாசா அடியவர் நேசா குறைகளை போக்கும் கோவிந்த ராஜா கொடுத்தருள் சேர்க்கும் கடல் வாசா வெங்கட ரமணா வெங்கட ரமணா திருமலை திருப்பதி அருளாள வானவர் தலைவா வானவர் தலைவா திருமகள் மனம் கவர் மணவாள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடமுடையானின் ஸ்ரீவாரி நவராத்திரி பிரம்மோற்சவத்திலே முதல் நாள் இரவு இன்று பெத்த சேஷவாகனம் எம்பெருமான் பூமி ஸ்ரீதேவி பூமிதேவி சகிதமாக பரமபதநாதனாக காட்சியளித்து கொண்டிருப்பதை நாமெல்லாம் கண்டுகளித்து கொண்டிருக்கின்றோன். எம்பெருமான் இந்த பூலோகத்தில் உள்ளார்களை உஜ்ஜீவிக்க திருவுள்ளம் கொண்டு ஆழ்வார் ஆச்சாரியர்களை பிறப்பித்து அவர்களை கொண்டு நம்மை எப்படியாவது திருத்தலாம் என்று பார்த்தான். அந்த வழியிலே ஆதிசேஷனை அழைத்து, ஆதிசேஷா நீ போய் பூமியில் அவதரித்து அருள்க என்றாராம். அதனை கருத்தில் கொண்டு ஸ்ரீபெரும்பூதூரில் இராமானுஜராக அவதரித்தான் ஆதிசேஷன். முதல் திருவந்தாதி பாசுரத்தில் 68வது பாசுரத்தில் பொய்கையாழ்வார் தெரிவிக்கிறார், உணர்வாரார் உன் பெருமை ஊழிதோர் ஊழி உணர்வாரார் உன்னுருவன் தன்னை உணர்வாரார் விண்ணகத்தாய் மண்ணகத்தாய் வேங்கடத்தாய் நால்வேத பண்ணகத்தாய் நீ கிடந்தபால் பரமபதத்தில் எழுந்தருளியிருப்பவனான நீ இந்த மண்ணுலகில் வந்து அவதரித்து திருவேங்கடமலையிலே நின்று வேங்கடவனாக அருள்பவனே, உன்னுடைய பெருமையை அறியக்கூடியவர் யார்? எவரும் இல்லையே. திருப்பார்கடலில் நீ பள்ளி கொண்டிருந்தாயே, அதை யாராவது உணர்ந்தாரோ? நீ பரமபதநாதனாக இருந்தபோதும் உன்னுடைய பெருமையை யாராலும் உணர முடியவில்லை, திருப்பார்கடலிலும் உணர முடியவில்லை. ஏன், இங்குதான் உன்னை அறிவார்களோ என்னில் அதுவும் முடியாது. உன்னை பற்றிய லீலைகள் சங்கல்பத்தை யார் அறிய முடியும்? உன்னுடைய பெருமையை ஒருவராலும் அறிய முடியாது, பிராட்டிமாராலும் கூட அறிய முடியாது. ஊழிதோர் ஊழி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணினாலும் முடியாது. நீ அவதாரம் பண்ணினவனா அல்லது திருவேங்கடவனா என்று யாராலும் அறிய முடியாது. இதோ பரமபதநாதன் திருக்கோலத்தை பாருங்கள். ஒரு அரசன் என்பவன் ஒரு சிறிய பிரதேசத்தை மட்டும்தான் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தியிருப்பான். ஆனால் இந்த எம்பெருமானோ சர்வலோகத்துக்கும் நாயகனாயிற்றே, அனைத்து உலகங்களையும் அவனே ஆட்சி செய்கிறான். அவனது நடை அழகையும் பாருங்கள். யானையைப் போல இருக்கிறதா, சிங்கத்தைப் போல இருக்கிறதா? இதை யாரால் உணர முடியும்? சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்திலே கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு கடுவினையர் இருவினையும் கடையும் வெறுப்பு
தென்னம்மிதி வீடன்ன திகழும் வெற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு, புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெற்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வெற்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு, வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பு என்று அருளி செய்துள்ளார். விண்ணவரும் மன்னவர்களும் கூட இருவரும் விரும்பக்கூடிய வெற்பு எது என்றால் அது திருவேங்கடமலைதான். உலகத்தில் உள்ள உயிர்கள் அவைகளெல்லாம் உய்யும் பொருட்டு வேதம், உபனிஷதம், இதிகாசம், புராணம் என பல பல நூல்களை எம்பெருமான் அருள்வித்தான். மேலும் பல அவதாரங்களை தானே செய்தான். அவையும் போதாதென்று மானை காட்டி மானை பிடிப்பாரை போல தன்னுடைய அம்சங்களாக ஆழ்வார்கள் பன்னிருவரை இந்த நில உலகில் அவதரிக்கச் செய்தான். அந்த ஆழ்வார்கள் அனைவரும் திருமால் தந்த பக்தி அவனுடைய அருளாலே அவர்கள் பெற்ற பக்தியாயிற்றே. அந்த பக்தியாகிய ஞான வெள்ளத்தில் ஆழங்கால் பட்டார்கள். அதனால்தான் அவர்கள் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த ஆழங்கால் பட்டு எம்பெருமானை அனுபவித்தனர். அந்த அனுபவம் பொங்கி பெருகி பாசுரங்களாக வடிவெடுத்தன. அவை அனைத்துமே நாதமுனிகள் என்னும் ஆச்சாரியரால் தொகுக்கப்பெற்றது 4000 திவ்ய பிரபந்தம் என்று பெயர் பெற்றது. அவற்றுள் 202 பாசுரங்கள் திருவேங்கடமுடையானை பற்றின. அவற்றை அருளி செய்த ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழி செய்வீரான், நம்மாழ்வார், குலசேகர பெருமான், பெரியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கையாழ்வார் மற்றும் ஆண்டாளும். இராமானுச நூற்றந்தாதியில் கூட 2 பாசுரங்கள் திருவேங்கடமுடையானை பற்றியே சொல்லப்பட்டுள்ளது. திருவாய்மொழி நூற்றந்தாதியிலும் சொல்லப்பட்டுள்ளது. இவ்வாழ்வார்கள் திருவேங்கடமுடையானுக்கு செய்த மங்களாசாசன பாசுரங்களை திருமலைக்கு வருகை தரும் பக்தர்கள் பாராயணம் செய்து பாடி பரவி ஆழ்வார் வழியில் திருவேங்கடமுடையான் அருள்பேற்றுக்கு அவர்கள் ஆளாதல் வேண்டும். இப்படி ஆழ்வார்கள் அருளி செய்த பாசுரங்களில் பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதையில் உளன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்னும் உளன் கண்டாய், உள்ளுவார் உள்ளத்துளன் கண்டாய், வெள்ளத்தினுள்ளானும் வேங்கடத்து மேயானும் உள்ளத்தினுள்ளான் என்னோர். பொய்கையாழ்வார் தமது திருவுள்ளத்தை நோக்கி கூறுகின்றார். திருப்பார்கடல், திருவேங்கடம் முதலிய இடங்களெல்லாம் எம்பெருமானுக்கு வாசஸ்தலங்களாயினும் அவ்விடங்களில் எம்பெருமான் வசிப்பதானது சமயம் பார்த்து ஞானிகளுடைய மனத்திலே புகுவதற்காகவே ஆகுமாம். ஞானீது ஆத்மைவ மேமதம் என்று கண்ணன் கீதையில் கூறியிருக்கிறார். எக்காலத்திலும் நம்மை இரட்சிப்பதிலே தீட்சை கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இப்போது இதோ இந்த திருமலையிலே நம்முடைய ஹிருதயத்திலேயே புகுந்து நித்தியவாசம் பண்ணுகிறான் என்று தெரிந்து கொள் என்று ஆழ்வார் தம்முடைய திருவுள்ளத்தை நோக்கி தெரிவிக்கிறார். பிராட்டியானவள் அகலகில்லே நிறையும் அகலகில்லே நிறையும் என்று தானே எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பது போல எம்பெருமானும் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே வந்து புகுந்து நான் இதனை விட்டு நீங்கேன், நான் இதனை விட்டு நீங்கேன் என்று உருச்சொல்லி கொண்டு உள் புகுந்து நீங்கான் அடியேனது உள்ளத்தகம் என்று பெரிய திருவந்தாதி பாசுரத்தில் அம்மாழ்வார் அருளி செய்துள்ளார். அப்படிப்பட்ட எம்பெருமான் இதோ அழகாக பெரிய சேஷ வாகனத்திலே மாடவீதிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கும் அழகு காண நமக்கு 2 கண்கள் போதவே போதாது என்றுதான் சொல்ல வேண்டும். வெள்ளத்தின் உள்ளானும் திருப்பார்கடலில் உள்ளவன் இந்த பிரம்மோற்சவத்தை பார்த்தால் இதுதானே அவனுக்கு வெள்ளம். என்ன வெள்ளம்? பக்தர்கள் வெள்ளம். அதுதான் வேங்கடத்து மேயான். அவன்தான் ஆழ்வார் உள்ளத்திலும் பக்தர்கள் உள்ளத்திலும் உள்ளான். இந்த விஷயத்தையே பெரியாழ்வாரும் சென்னியோங்கு பதிகத்தில் பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி என்று அருளி செய்துள்ளார். நித்திய சூரிகளை பரமபதத்திலே உபேட்சித்துவிட்டு என்னுடைய நெஞ்சையே தனக்கு இருப்பிடமாக கொள்ளுவதாக ஆழ்வார் தெரிவிக்கிறார்.
அப்படி எம்பெருமான் பரமபதத்தை விட்டு ஆழ்வார் உள்ளத்தில் வந்து விடுவதால் பரமபதத்தை அவன் ஏதோ மறந்து விடுவானோ என்று எல்லோரும் நினைக்க தோன்றும். ஆனால் அதற்காகவேதான் போலிருக்கிறது, உற்சவத்தில் ஒரு நாள் பரமபதநாதனாக இதோ இங்கே சேவை சாதிக்கிறான் போலும். எம்பெருமான் கண்ணனாக அவதரித்தபோது தாயார் மடியிலே அமர்ந்து உண்பான். அப்படி தாயார் மடியிலே அமர்ந்து சாப்பிட்டதை அப்போது உள்ளவர்கள் அனுபவித்தார்கள். தற்போது ஆதிசேஷன் மடியிலே எம்பெருமான் அமர்ந்திருப்பதை நாமெல்லாம் அனுபவிக்கிறோம். இது என்ன பிருந்தாவனமா, இது என்ன பரமபதமா, அல்லது திருவேங்கடமா என்று தெரியவில்லை. அடியார்களெல்லாம் தங்களை மறந்து ஆனந்தமாக ஆடி பாடி கைங்கரியம் செய்வதை பார்த்தால் அன்னு கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமான் குடக்கூத்தாடி எல்லோரையும் மகிழ்வித்தான். இன்று இவர்கள் ஆடுவதை எம்பெருமான் பார்த்து அவன் பார்த்து மகிழ்ந்து அருள் பாலிக்கிறான். ஆதிசேஷனும் எம்பெருமானை தாங் சுமந்து கொண்டு கைங்கரியம் செய்வதால் ஆனந்தமாக ஆனந்த நிலையத்திலே நம்மை ஆனந்தத்தில் மூழ்கடித்து கொண்டிருக்கிறான். ரத கஜ துரக பதாதிகளுடன் ஸ்ரீதேவி பூமிதேவி சகிதமாக எம்பெருமான் இதோ பரமபதநாதன் திருக்கோலத்திலே எழுந்தருளி நம்மை அருள் பாலித்து கொண்டிருக்கிறான். இதோ அர்ச்சக சுவாமிகள் கற்பூரத்தை காட்டுகிறார். மலையப்பன் சேஷவாகனத்திலே எழுந்தருளி ஆதிசேஷனானவன் நின்றால் பாதரக்ஷையாக இருந்து வெங்கடகிருஷ்ணனாக அவனுடைய திருவடியை ஐந்து தலை நாகமாக இருந்து தாங்கிக் கொண்டிருக்கிறார். என்ன ஒய்யாரமான நடைபாருங்கள். நின்னால் மறவடியாம் என்று பாதுகையாக 14 வருடம் நாடு ஆண்டது. கைப்பிடித்த சீதாதேவியோ கல்லிலும் முள்ளிலும் நடந்து கஷ்டப்பட்டாள். அப்போது வால்மீகி ராமாயணத்தில் தெரிவிக்கிறார், எம்பெருமானுக்கு கைகள் அழகா, திருப்பாதங்கள் அழகா என்று தெரிவிக்கிற போது திருமாளை அல்லது தெய்வமன் மேத்தேன் வருமாறன் நம்மே பெருமாளே உனை காண காணவே திருநாளே சீனிவாசனே பெருமானே உனை தேடி தேடியே வருவேனே ஆழி சூழுமோ திருமயிலை வாழும் கேசவா உன் உறவை ஆம்பல் தோன்றுமோ திருமகளை ஆளும் மாதவா உன் அருளை வேண்டிடுவேன் வேண்டிடுவேன் பரமன வேண்டிடுவேன் வாழ்வடைவேன் வாழ்வடைவேன் வளமுடன் வாழ்வடைவேன் நான் வருவேன் நான் வருவேன் மயிலைக்கு நான் வருவேன் பார்த்திடுவேன் பார்த்திடுவேன் தரிசனம் பார்த்திடுவேன் ஆதிகேசவ பெருமாளே உனை காண காணவே திருநாளே ஸ்ரீனிவாசனே பெருமானே உனை தேடி தேடியே வருவேனே
கோவில் ஆடிடும் மயிலையிலே மாமுனி செய்த யாகத்திலே மானுடம் தேடிடும் மயிலையிலே மாதவம் செய்த வேளையிலே பூமகளோடுங்கு நீ வந்தாய் ஆதிகேசவ பெருமாளே நாள் பொழுதோடுங்கு நீ வந்தாய் ஆதிகேசவ பெருமாளே பேயாழ்வார் அவதரித்த தலமே வாழ நீ வந்தாய் ஹரியே உனையே தொழவே தொழவே தலம் வருவேன் நிதியே உனையே பெறவே பெறவே பலம் வருவேன் ஆதிகேசவ பெருமாளே உனை காண காணவே திருநாளே ஸ்ரீநிவாசனே பெருமானே உனை தேடி தேடியே வருவேனே வள்ளுவன் மயிலையிலே வாழ்ந்திட வந்த மாலவனே மாணத்து வீதிகள் மயிலையிலே பெயர் பெற்று நின்ற மாதவனே தீர்த்தங்கள் ஆடிட நீ வந்தாய் ஆதிகேசவ பெருமாளே கீர்த்திகள் சேர்த்திட நீ வந்தாய் ஆதிகேசவ பெருமாளே ஸ்ரீ ஆண்டாள் உடனிருக்க மனமே நாடி நீ வந்தாய் திருவே உனையே தினமே தினமே பதம் பணிவே ஹரியே கதியே எனவே எனவே மனமகிழ்வேன் ஆதிகேசவ பெருமாளே உனை காண காணவே திருநாளே ஸ்ரீநிவாசனே பெருமானே உனை தேடி தேடியே வருவேனே ஆழி சூழும் ஊர் திருமயிலை வாழும் கேசவா உன் உறவை ஆம்பல் தோன்றுமோ திருமகளை ஆளும் மாதவா உன் அருளை வேண்டிடுவேன் வேண்டிடுவேன் பரமன வேண்டிடுவேன் வாழ்வடைவேன் வாழ்வடைவேன் வளமுடன் வாழ்வடைவேன் நான் வருவேன் நான் வருவேன் மயிலைக்கு நான் வருவேன். பாதுகையின் பிரபாவத்தை பற்றி இதற்கு முன்னர் பார்த்து கொண்டு வந்தோம். வால்மீகி ராமாயணத்தில் தெரிவிக்கிறார், எம்பெருமானுக்கு கைகள் அழகா திருப்பாதங்கள் அழகா என்று தெரிவிக்கிற பொழுது பாத தரிசனம், அதாவது பாதங்கள் தான் மிகவும் அழகானது. பாத தரிசனமே நமக்கு பாவ விமோசனம் கொடுக்கும். பாதங்களை பிடித்து கொண்டு அனந்தாழ்வான் பாதரக்ஷை. அந்த பாதரக்ஷையானது 14 வருடம் அயோத்தியிலே அமர்ந்து அரசாண்டது. பாதுகையினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் பாதுகா சகசிரம் என்கிற 1000 பாசுரங்கள் கொண்டதாக அருளி செய்துள்ளார். பாதம் பிடித்தால் ராஜ்ய பதவியே கிடைக்கும். கண்ணன் கீதையில் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வபாபேபியஹ மோக்ஷேஷ்யாமி மாசுஜக, அர்ஜுனா கவலைப்படாதே, என்னுடைய திருவடியை பற்றிக்கொள், என்னுடைய திருவடியை பற்றினவரை நான் ஒரு காலம் விடமாட்டேன், 7 மலை ஏற்றி ஏகாந்த நிலையை கொடுத்து அவர்களை வட்டி காசுல வலப்பெருமாள் என்று வட்டி போட்டு நானும் வெற்றி கொள்வேன், அவர்களுக்கும் கூட ஐஸ்வர்யங்களை கொடுப்பேன் என்று இன்னும் மலையப்ப சுவாமி எல்லோருக்கும் வழங்கி வருவதை நாம் நிதர்சனமாகவே காண்கிறோம். ஆகையால் எம்பெருமானுடைய பாதத்தை பிடித்தவர் அனந்தாழ்வான். அவரே கலியுகத்தில் இராமானுஜராக ஸ்ரீபெரும்புதூரிலே திருவவதாரம் பண்ணி 120 சம்வத்சரம் இந்த பூவுலகிலே எழுந்தருளி இங்கு திருமலையிலே பகவானுக்கு கைங்கரியம் செய்தார். பகவானுக்கு தன்னுடைய கையினாலேயே துளசிதள மாலையை கட்டி எம்பெருமானுக்கு தோல் மாலை சாற்றினார். இன்னும் வியாழக்கிழமைகளிலே இராமானுஜர் சாற்றும் தோல் மாலை எம்பெருமானுக்கு சாற்றுவதாக ஐதீகம். அதை நாம் சேவிக்கலாம். அப்படி நித்திய கைங்கரியம் செய்பவரான இந்த அனந்தாழ்வான் பெரிய சேஷன்தான். இராமானுஜராக இங்கு திருமலையிலே புஷ்ப கைங்கரியம் பண்ண ஏற்பாடு செய்து இன்னும் அங்கிருந்து
புஷ்ப மண்டபத்திலிருந்து மாலைகள் கட்டப்பட்டு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றன. இப்படி ஆதிசேஷனே சயனமாக 5 சயனங்கள் சொல்லப்படுகின்றன. புஜங்க சயனம், பன்னக சயனம், ஆனந்த சயனம், வீர சயனம், உத்தான சயனம் ஆகிய சயன திருக்கோலத்திலே ஸ்ரீரங்கம், திருக்குடந்தை, திரு இந்தளூர், திரு எவ்வள் போன்ற திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் எழுந்தருளிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இதோ பெரிய சேஷ வாகனத்திலே அழகாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான். தயாசகாசீனமனந்த போகினி பிரகிஷ்ட வைஜான பலைகதாமணி பணாமணிவிராதமயூகமண்டல பிரகாசமாதோதர திவ்யதாமணி. அந்த பிராட்டியுடன் கூட மேலான ஞானத்திற்கும் பலத்திற்கும் நிகரற்ற இருப்பிடமாகவும் பணாமணி விராத மயூகமண்டல பிரகாசமாக உதர திவ்யதாமணி தன்னுடைய படங்களில் இருக்கும் மணி சமூகங்களுடைய கிரணமண்டலங்களாலே ஒளிவிடும் மத்திய பிரதேசத்தை உடைய பகவானுடைய திவ்யா அந்தப்புரத்தை உடையவனும் நிவாச சையா ஆசன பாதுகா அம்சுக உபதான வர்ஷாதப வாரண ஆதிபிகி பகவானுக்கு எழுந்தருளியிருக்கிற திருமாளிகையாகவும் கண் வளர்ந்து அருளுகிற படுக்கையாகவும் சிம்மாசனமாகவும் பாதுகையாகவும் திருப்பரியட்டமாகவும் அணையாகவும் மழைக்கும் வெயிலுக்கும் உடையாகவும் மற்றும் பலபடியாகவும் ஆகின்றவையாய் யதோசித்தம் அந்தந்த அவசேஷதாம் கதைகி உனக்கு அடிமைப்பட்டவையானி பல சரீரங்களாலே சேஷன் என்று எல்லா ஜனங்களும் சொல்லப்படுவனான திருவனந்தாழ்வானுடைய திருமேனியில் எழுந்தருளியிருக்கிறவனாகவும் திருவனந்தாழ்வானுடைய விருத்தி விசேஷங்களை அனுபவிக்கிறார் ஆளவந்தார். நிவாச சையாசன பாதுகா அம்சுக உபதான வர்ஷாதப வாரணாதிபிகி சரீரபேதைகி அவசேஷதாம் கதைகி பிரஜாதா இது பிரஜாதா நமோ நமோ ஸ்ரீ நாராயண ஸ்ரீஹரி நமோ நாராயண அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயண ஸ்ரீஹரி நமோ நாராயண தினம் தினம் உன்னை கண்டிடவே ஆர்வமே ஹரி நாராயண பொடியாகிட மலை போல அருளிடுவாய் நாதம் கோவிந்தம் திருவேதம் கோவிந்தம் தானம் கோவிந்தம் தல தியானம் கோவிந்தம் நமோ நமோ ஸ்ரீ நாராயண ஸ்ரீஹரி நமோ நாராயண உனை தினம் நான் பாடிடவே பரம் அருள் ஹரி நாராயண நமோ நாராயணா ஸ்ரீ ஹரி நமோ நாராயணா
இசைந்திடவே ஆக்கிடு என ஏற்றிடு அன்பான அருளமுதே. நமோ நமோ ஸ்ரீநாராயணா ஸ்ரீஹரி நமோ நாராயணா. இடர் தரும் என் துன்பங்களை போக்கிடு ஹரிநாராயணா. கொண்டாடிடும் ஸ்ரீவேத நாயகனே. கீதம் கோவிந்தம், சங்கீதம் கோவிந்தம், நாதம் கோவிந்தம், நல்வேதம் கோவிந்தம். நமோ நமோ ஸ்ரீநாராயணா ஸ்ரீஹரி நமோ நாராயணா. இணை இல்லா உன் பாதங்களை நாடினேன் ஹரிநாயகனே. பெத்தசேஷ வாகனமானது இன்று இதோ இங்கே நிறைவேறுகிற தருணத்தில் இருக்கிறது. இதை நாம் நன்றாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். இராமானுஜர் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்று பார்த்து கொண்டு வந்தோம். அந்த இராமானுஜர் ஒரு முறை யாதவாதிரியில் காலக்ஷேபம் செய்து கொண்டிருக்கையில் ஆதிசேஷனை பற்றி கூறிக்கொண்டு வந்தாராம். காலக்ஷேபம் முடிந்த பிறகு அவருடைய சிஷ்யரான முதலியாண்டான், யார் இந்த ஆதிசேஷன் என்று கேட்டாராம். தேவரீர் முக்காலமும் அறிந்தவராயிற்றே என்று கேட்டாராம். அதற்கு இராமானுஜர், அது தேவ ரகசியம் என்று சொல்லி பின்னர் யாமே அந்த ஆதிசேஷன் என்று கூறினாராம். இராமானுஜருக்கு பிறகு அந்த ஆதிசேஷன் மணவாள மாமுனியாக அவதரித்தார். மாமுனிகள் தினமும் தனது மடத்தில் பகல் 2 மணி முதல் 4 மணி வரை தான் இருக்கும் அறையை தாளித்து கொண்டிருப்பாராம். அதனை பார்த்து ஒரு மூதாட்டி, இவர் தினமும் இந்த நேரத்தில் தூங்குகிறாரோ என்று பார்க்க வேண்டும் என்று நிச்சயித்து கதவின் சாவித்வாரத்தின் வழியாக பார்த்தாளாம். அப்போது அவர் பார்த்தது மிகவும் வியந்தும் பயந்தும் போனாளாம். அவள் பார்த்தது மாமுனிகள் ஆதிசேஷனாக தன்னை குடையாக ஆக்கிக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தார் என்பதற்கு இதுவே தக்க சான்றாகிறது. இதோ எம்பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. நட்சத்திரஹாரத்தி என்று கூறுவார்கள். அந்த நட்சத்திரஹாரத்தியானது இப்போது எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த அடியார் எம்பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி நட்சத்திரஹாரத்தியை சமர்ப்பித்து பின்னால் இதோ அந்த நட்சத்திரஹாரத்தியானது புஷ்கரணி ஆரத்தி அங்கு கொண்டு போய் சமர்ப்பிப்பார்கள். அங்கு புஷ்பங்களையும் சமர்ப்பித்து எம்பெருமானுக்கு இன்று எம்பெருமான் சேஷவாகனத்திலே அழகாக நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருந்தார் அல்லவா, அதையே இன்று இனிமையாக இதோ இங்கே நட்சத்திரஹாரத்தியானது புஷ்கரணிக்குள் சமர்ப்பிக்கப்படுகிறது. அவர்கள் புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள். இதோ நட்சத்திரஹாரத்தியை காண்பித்துவிட்டு பிறகு ஆரத்தி மீண்டும் ஒரு ஆரத்தியை காண்பிப்பார்கள். எல்லோரும் அங்கு புஷ்கரணியில் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்த அடியவர் நட்சத்திர ஹாரத்தியை சமர்ப்பித்து கங்கையிலே நாம் தினமும் ஹாரத்தியை சேவிக்கலாம். தினமும் மாலை 6 மணி சுமாருக்கு கங்கைக்கு ஆரத்தியை செய்வார்கள். அதே போல இங்கு சுவாமி புஷ்கரணியிலே நட்சத்திர ஹாரத்தி இதோ நடைபெற்று அடியார்கள் எல்லோரும் அந்த கற்பூரஹாரத்தி தங்களை வணங்கி கொண்டு ஒற்றி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அழகான காட்சி பாருங்கள். அடுத்து இதோ கற்பூரஹாரத்தியானது காண்பிக்கப்படுகிறது. அடியார்கள் எல்லோரும் வணங்கி கொண்டு
எம்பெருமானை இன்று எம்பெருமான் நமக்கு நடத்தி கொடுத்த இந்த பிரம்மோத்சவமானது ஆதிசேஷமானது ஆதிசேஷ வாகனமானது இனிதாக நடைபெற்றது. இந்த ஹாரத்தி காட்டும் தாத்பரியம் என்னவென்றால், எம்பெருமானுக்கு பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு அந்திக்காப்பிட்டு பாடினார். அந்த அந்திக்காப்பிட்டு எது எதற்கு என்றால், பெருமானுக்கு ஏதாவது ஒரு திருஷ்டி தோஷமானது ஏற்பட்டு விடுமோ என்றுதான் அந்த ஹாரத்தி காண்பிட்டுக்கப்படுகிறது. எம்பெருமானுக்கு எதுவும் திருஷ்டி வராது, ஆனால் ஆழ்வாருடைய மனத்திலே எம்பெருமான மேலே ஏற்பட்ட பொங்கும் பரிவாலே அவர் அவ்வாறு பாடுகிறார். ஆகவே இந்த எம்பெருமானுக்கு திருஷ்டி ஏதும் வரக்கூடாது என்று சமர்ப்பிக்கப்படுகிறது. இதோ ஹாரத்தியானது புஷ்கரணியில் சமர்ப்பிக்கப்பட்டு எல்லோரும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்து கும்பகாரத்தியானது நடைபெறும். அந்த கும்பகாரத்தினுடைய தாத்பரியம் என்னவென்றால், அந்த கும்பமானது நம்மளுடைய ஜீவனை பற்றி, நம்முடைய சரீரம், இந்த சரீரம் எதற்காக, நம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே ஏற்பட்டது இந்த சரீரம். அந்த சரீரத்தை கொண்டு நாம் இங்கு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை தாத்பரியமாக கொண்டு அடுத்தது இதோ இங்கே கும்பகாரத்தியானது அவர்கள் கும்பகாரத்தை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதோ எம்பெருமான் எல்லோரையும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். பக்தர்கள் அனைவரும் அந்த ஹாரத்திக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதோடு இந்த எம்பெருமானுடைய இன்றைய நிகழ்ச்சியானது நிறைவு பெறும். இனியா நாளை மாலை சின்ன சேஷ வாகனத்திலே எம்பெருமான் காலை 8 மணிக்கு சின்ன சேஷ வாகனத்திலே எம்பெருமான் எழுந்தருள இருக்கிறார். அதனையும் நாம் நாளை காலை சேவிப்போம். இந்த தொலைக்காட்சி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் நமக்கெல்லாம் நமது இல்லத்தில் இருந்து கொண்டே அனுபவிப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் நமக்கு செய்து கொடுத்து நாம் எல்லாம் இனிமையாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாம் நம் நன்றி பாராட்ட வேண்டும். இதுவே நாம் பெறும் சம்மானமாக நாம் நினைக்க வேண்டும். இதோ பாருங்கள், எம்பெருமான் அழகாக அந்த மாடவீதியிலிருந்து தனது வாகன மண்டபத்திலே செல்வதற்காக அழகாக அங்கு திரும்பி கொண்டிருக்கிறார். பாருங்கள் என்ன அழகான காட்சி, என்ன அழகான திருக்கோலம் பாருங்கள். அந்த பரமபதத்திற்கு நம்மளால் போய் சென்று பார்க்க முடியுமா? அதற்காகத்தானே எம்பெருமான் இங்கே அழகாக நமக்கு அந்த அலங்காரத்தை காண்பித்து கொண்டு இந்த 10 நாள் உற்சவத்திலே பரமபதநாதனாக வேறொரு இதிலையும் எம்பெருமான் காட்சி அளிக்க பார்த்ததில்லை. நாம் இந்த சேஷ வாகனத்திலே மட்டுமே நாம் இவ்வளவு அழகான காட்சியை பார்க்கிறோம். இதோ எம்பெருமான் வாகன மண்டபத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார். நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறதை நாம் நமது இல்லத்திலிருந்தே அனுபவித்தோம். ஓம் நமோ வெங்கடேஷாய.
சேஷனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு, கற்பூர ஆரத்தி ஸ்ரீ வேங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு. ஸ்ரீ வேங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு, கற்பூர ஆரத்தி ஸ்ரீ வேங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு. ஸ்ரீ வேங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு, கற்பூர ஆரத்தி ஸ்ரீ வேங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு. Yeah.
பசுபாலக ஸ்ரீ கோவிந்தா, பாப விமோச்சன கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தா, ஸ்ரீநிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, ஸ்ரீநிவாச கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷ கோவிந்தா, துஷ்ட சம்ஹார கோவிந்தா, துரித நிவாரண கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா. பிரயச்ச பிரயச்ச